ஓம் அகத்தி சாய் நோ ஓம் அகத்தி சாய் நோ ஓம் அகத்தி சாய் நோ. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். வள்ளுவன் சொன்ன நோக்கமே இது போன்ற ஞானிகளை வணங்க வணங்க என்ன ஏற்படும், அது போன்ற ஞானிகளை மறக்கக்கூடாது. மறவர்க்க மாசற்றார் கேண்மை, அவங்க நட்பை கைவிடக்கூடாது. துறவர்க்கு துன்பத்துள் துப்பாயாரம் சுருக்கிக்கிறோம், துறவர்க்கு துன்பத்துள் துப்பாயார் நட்பு, துப்புனா வேண்டியன்னு அர்த்தம். நம்ம தக்க சமயத்தில் செய்த, நம்ம குறிப்பறிந்து செய்த நன்றிய நண்பர்களை குறிப்பறிந்து செய்த அவர்களுடைய மறக்கக்கூடாது, அவர்களை கைவிடக்கூடாது, அது நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். இது கைவிடக்கூடாது, அது மறக்க துறவர்க்க அவங்களுக்கு அவங்க நட்பை விடக்கூடாது. என்ன காரணம்னா, அந்த நன்றி அறிதலுக்கு அறிய வேண்டும். நன்றி அறிதல்னு சொன்னாவே அவன் என்ன செய்வான், நல்ல உதவி செய்வான். 10-12 வருஷம் நம்ம குறிப்பறிந்து உதவி செய்வான். சிறு துன்பம் செய்தால் போதும், அந்த நன்றியெல்லாம் மறந்துடுவான், நன்றியெல்லாம் மறந்து தீமை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதான் வள்ளுவன் சொன்னால் அது மாதிரி மறக்கக்கூடாது. குன்றன்னை இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடுன்னா. நமக்கு பல நன்மை குறிப்பு செய்வான், குறிப்பறிந்து பல உதவி செய்திருப்பான். அப்படி செய்திருந்தாலும் நமக்கு உயிர் போகிறதுக்கு உயிர் போவதற்குரிய ஒரு இடையூறு செய்தாலும் அந்த ஒன்றை நினைக்க வேணும்னு சொன்னான். வள்ளுவன் பெருந்தன்மை உள்ளவன் அல்லவா? ஆகவே துன்பம் குற்றமற்றவன் நட்பை மறக்கக்கூடாது, துன்பம் வந்த காலத்து உதவி செய்த நட்பை கைவிடக்கூடாது, துன்பம் வந்த காலத்தை நமக்கு உதவி செய்தவன் நட்பை கைவிடக்கூடாது, இதை மறக்கக்கூடாதுன்னு சொன்னான். இது ஞானிகளாக இருந்து ஞானிகளுடைய நாமத்தை, ஞானிகளுடைய நட்பு நமக்கு வேண்டும். என்ன காரணம்னா, அவங்க நட்பு இப்போ நம்ம பூஜை செய்கிறோம், நான் ஞானிகள் நட்பு கலந்தது, நமக்கு அவங்க ஆசி கிடைத்தது, ஆசியை நட்பு போன்றது தான். ஆகவே இந்த அந்த பாடலுக்கு சுருக்கமாக சொல்கிறோம், அந்த பாடலுக்கு அதிகமாக நீட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆசானம் வந்து தடுத்து வச்சுருக்காரு எனக்கு பூஜைக்கு போகிறதுனால.